வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூருக்கு அருகே 44 கோடியில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்க ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய பங்கு வர்த்தகத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 44.42 புள்ளிகள் உயர்ந்து 61,319.51 புள்ளிகளில் நிலை கொண்டது. தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 20 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 18,035.85 புள்ளிகளில் முடிவுற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்கு பெறும் பணி தொடங்கியது. அதானி குழுமத்தின் நிதி முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயா தகூர் தொடர்ந்த பொதுநல மனு 17ஆம் தேதி ஆகிய நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிவராத்திரி முன்னிட்டு குமரி மாவட்டத்தில் பிப்ரவரி 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் காலை உணவு திட்டத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை வேளச்சேரியில் பாலங்கள் அழகுபடுத்தும் பணி மார்ச் இறுதிக்குள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி அனைத்து வகையான கடன்களுக்கும் வட்டியை 0.1% அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் இதனால் தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகன கடன் என பல்வேறு வகையான கடன்களுக்கான வட்டி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பணிக்காக சென்னை அடையாறு ஆற்றின் கீழே சுரங்கம் தோண்டும் பணி இன்று தொடங்கியது. காவிரியில் மூழ்கி உயிரிழந்த 4 மாணவிகள் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். பழனிமலை முருகன் கோவிலில் நாளை மாசி திருவிழா துவங்குகிறது. நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று வரும் கல்லூரி மாணவ மாணவியருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை காந்தி மண்டபத்தில் 95 லட்சத்தில் அமைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் சிலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 18ஆம் தேதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக பதவியேற்க உள்ளார். விமான கொள்முதல் மற்றும் இரு நாட்டு ஒத்துழைப்பு குறித்து அமெரிக்க அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 11 லட்சம் பேர் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. சிறுதானிய பதப்படுத்தும் மையம், தென்னை ஆராய்ச்சி மையம் வேண்டும் என்று சேலம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 32 இடங்களில் ஈசா மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டு மிக விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான விசாரணை இன்று நடைபெற உள்ளது. 2022-23ஆம் ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் படிவங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மார்ச் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 137 கோவில்களில் திருப்பணி தொடங்க இந்து சமய அறநிலைத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. பிபிசி அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். திரிபுராவில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் வருகையொட்டி மதுரையில் பிப்ரவரி 18 மற்றும் 19 ஆகிய 2 தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.